ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மர்மால் கிச்சன் இன்றைக்கு வீடியோ ரேண்டம் பிளாக் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஷூட் பண்ணது ஒரு வீடியோவில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கேன் அதுக்கான ரீசன்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன் இந்த அகாராவோட வேக்கம் பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணியிருந்தேன் அதை வச்சு தான் ஒரு ரூமை மட்டும் இப்போ வேக்கம் பண்ணிவிட்டு துடைக்க போகிறேன் இந்த ரூமில் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ண ஒரு சில திங்ஸ்லாம் இந்த ரூமில் தான் போட்டு வச்சுருப்போம் அது இது வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் இந்த ரூம் அதாவது கொஞ்சம் ஓல்ட் திங்ஸ் எல்லாம் இந்த ரூம்ல இருக்கு எப்பையாவது ஒரு தடவை தான் இந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணுவோம் சரி இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்த வேக்கும் கிளீனர் வச்சு நல்லா வேகம் பண்ணிட்டு தடச்சு விட்டுலாம் சொல்லிட்டு வேகம் பண்ணிட்டு இருக்கேன் அங்க பெங்களூல்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கற அந்த அகரோட ஸ்டிக் வேக்கும் கிளீனர் வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கும் பிரைஸும் ரொம்ப கம்மி 6200 தான் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும் பட் இதோட அப்சார்ப்ஷன் கெபாசிட்டி இன்னுமே நல்லா இருக்கும் இதெல்லாம் இல்ல வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்திருப்பாங்க அதுவே பேசும் रोबो uh, माद्री ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான காஸ்ட் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணி மாப் பண்ண முடியும் முன்னாடி சைடு இந்த அந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேக்கம் பண்ணும்போது போது டஸ்ட் கலெக்ட் பண்ற அந்த பாக்ஸ் பேக் சைட்ல இருக்கிற தான் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணணும் இந்த வேக்கம் கிளீனருக்கு வந்து டீடெயிலான டெமோ வந்து ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வேணா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்கிறேன் நம்ம ஃபில் பண்ண வாட்டரை ஃபர்ஸ்ட் இது ஸ்டெர்லைஸ் பண்ணும் ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு அது ஸ்டெர்லைஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் ஆகும் அதுக்கப்புறமா ரெடின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் வரும் நம்ம வீடு துடைக்க ஆரம்பிக்கலாம் குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கெலாம் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் ஏன்னா ஜேர்ம் ஃப்ரீயாக நம்ம வந்து வீடு துடைக்க முடியும் வாட்டர் ஸ்டெர்லைஸ் பண்ணி அதுக்கப்புறமா அது வந்து தொடக்கிது நம்ம ஏதாவது லிக்யூட் கூட ஆட் பண்ணலாம் தண்ணி கூட லைசால் அந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி துடைக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ ஆனால் இதில் இருக்கிற ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்கம் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளமும் இல்லை சூப்பராக வேக்கம் பண்ணிடுது ஆனால் நம்ம மாப் பண்ணும்போது இதோட பேட்ரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுது அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக சொல்லுவேன் இந்த ஒரு ரூம் வந்து நான் மாப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே பேட்ரி வந்து ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் மாப் பண்ணுறதும் நல்லா ஈரம் வந்து நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா சக்கும் பண்ணும் இதில் இன்னொரு மோடு இருக்குது வாட்ரு அப்சாப்ஷன் மோடுன்னு ஒன்று இருக்குது ஸோ தேர்டாக நான் வாட்டர் அப்சாப்ஷன் மோடு வச்சு மறுபடியும் தொடச்சேன் அதனால் பார்த்திங்கன்னா அந்த கீழே தரையில் அந்த தண்ணியெல்லாம் சக் பண்ணிடுச்சு அது வந்து அந்த டக்கில் வந்து அழுக்கு தண்ணி மாதிரி தெரியுது சீக்கிரமாக உங்களுக்கு தரை வந்து ட்ரை ஆகிடும் இது நம்ம ஒரு ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணணும் இதுக்கு பர்ச்சேஸ் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் இன்டர்வியூக்காக போய்ட்டு இருந்தப்போ ஷூட் பண்ணது இங்கே கோயம்புத்தூர் வந்ததே எப்படியாவது இந்த வருஷம் பர்மனண்ட்டாக கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகிடணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிருக்கோம் ஜீவனோட ஸ்கூல் விஷயமாகவும் அலைஞ்சிட்ருக்கோம் அதே சமயம் என்னோட வேலையை ஹஸ்பண்டோட வேலையாகவும் அலைஞ்சிட்ருக்கோம் இது ஒரு பெரிய ரீசன் எனக்கு வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்க முடியாததுக்கு ஸோ கோயம்புத்தூரில் நாங்கள் பர்மனண்ட்டாக இந்த வருஷம் ஷிஃப்ட் ஆக போகிறோமா அப்படின்ற அப்டேட் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க ஏன்னா ஜீவனோட ஸ்கூல் தான் வந்து எங்களுக்கு இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா அவன் நைன்த் டு டென்த்து போகிறான் இந்த வருஷம் அதனால தான் வந்து ஸ்கூல் ஷிஃப்ட் பண்ண முடியல மற்றபடி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இங்கே ஷிஃப்ட் ஆகிறதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை இப்போது நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி உடுமல்பேட்டு வந்திருக்கோம் இங்கே உடுமல் பாத்தீங்கன்னா தேர் நோம்பு ஸோ அதனால் ரொம்ப ஃபேமஸ் இந்த தேர் நான் ரெண்டு வருஷம் முன்னாடி இங்கே வந்து தேருக்கு இருந்தப்போ வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதனால ஜீவனை வந்து கூட்டிட்டு இங்கே உடல் பேட்டி இப்போ வந்திருக்கேன் என் தங்கச்சி குழந்தைங்க தம்பி குழந்தைங்க எல்லாருமே வந்திருக்காங்க ஸோ இன்னைக்கு என்ன பிளான்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து டவுனுக்குள்ள போகிறோம் இந்த தேருக்காக பாத்தீங்கன்னா நிறைய இந்த எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருப்பாங்க அது ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருதுன்றனால அதை ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணி ஆஹ் விளையாடுவாங்க ஆனால் என்னன்னா இந்த தடவை சம்மர் வந்து சொல்ல முடியாத ரேஞ்சில் இருக்கு கோயம்புத்தூரை விட உடுமல்பேட்டில் வந்து கிளைமேட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்கு அதனால எல்லாம் குளிக்கவே முடியறதில்ல இது ஈவினிங் வந்து நாங்கள் சரி உள்ள விளையாட போகலாம் அப்படின்றப்போ சாயந்திரம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ் ஆயி வந்திருக்கேன் இது வந்து உடுமல்பேட்டில் இருக்கிற அப்பாவோட வீடு இந்த வீட்டோட ஹோம் டூர் கூட நான் மூணு வருஷம் முன்னாடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால் நான் மறுபடியும் காட்டலை ஆனால் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பெங்களூரில் ஃப்ளாட்டையே இருந்துட்டு இங்கே ஊருக்கு வரும்போது ஒரு மொட்டை மாடி அந்த சன்ஸ் சன் ரைஸ் ஆகட்டும் சன் ஆகட்டும் வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்டு மொட்டை மாடி வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் பகல் நேரத்தில் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால இந்த பக்கமே வர முடியறது இல்லை சாயந்தரமாக தான் ஜீவன் வந்து கொஞ்ச நேரம் இங்கே எதாவது இருப்பான் ஃபுட்பால் இல்லை நானும் அவனும் சேர்ந்து பேட்மிண்டன் அந்த மாதிரி எதாவது விளாடிகிட்ருப்போம் ஸோ இப்போ ஈவினிங் என் தங்கச்சி குழந்தைங்களும் வந்திருந்தாங்க ஜீவனையும் கூட்டிட்டு அங்கே உண்மல் பேட்டுக்குள்ளே போயிருந்தோம் உடுமலைப்பேட்டை தெரிஞ்சவங்களுக்கே இதை பற்றி சொல்ல தேவையில்லை அது இல்லாமல் இந்த ஊரை சுற்றி இருக்கிற நிறைய இருந்து இந்த தேருக்காக எக்கச்சக்கமான கூட்டம் வரும் ரொம்ப ஃபேமஸான தேர் மாரியம்மன் கோவில் மாரியம்மன் கோவிலோட தேர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அந்த கோவில் வீடியோ கூட டூ டூ இயர்ஸ் பிஃபோர் நான் போட்டிருக்கேன் என்ன வேணுதல் வச்சாலும் நிறைவேறும் ஸோ பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தேன் இங்கே எக்ஸிபிஷனில் நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உடுமல் பேட்டில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸாக எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் எங்கிட்ட வந்து பேசுனாங்க ஒரு சிலர் வந்து என்னை பார்த்துட்டு இந்த மாதிரி மருமகள் கிச்சன் மருமகள் கிச்சன் சொல்லி பின்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் என்கிட்ட வந்து பேசலை ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பெங்களூரில் இருக்கும்போது அவ்வளோவா என்னை தெரியறதில்ல ஏன்னா அங்கே பெங்களூரில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி அது இல்லாமல் பெருசாக இந்த மாதிரி காமனான ப்ளேஸில் நான் போக மாட்டேன் வீட்டில் இருப்பேன் காலேஜ் போவேன் வீட்டுக்கு வந்துடுவேன் காலேஜ் போவேன் மற்றபடி எங்கேயா மால் போனால் கூட அவ்வளோவா நான் மீட் பண்ணதில்ல ஜிஆர்டி ஷோரூம் போனேன்னா நிறைய பேரை பார்ப்பேன் அதே மாதிரி பெங்களூரில் எங்கே ஷாப்பிங் போனா நான் போத்தீஸ் ஒசூரில் சென்னை சில்ஸ்லாம் போனேன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணுவேன் அது ரொம்ப ரேர் பட் தமிழ்நாடு வந்ததுக்கு அப்புறமா கோயம்புத்தூர்லயும் சரி உளுமல் சரி நான் எங்க போனாலும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்கிட்ட பேசுறாங்க அதுல ஒருத்தவங்க மட்டும் அஹ் இந்த வீடியோவில் வந்து ஐ மீன் அவங்களோட குழந்தைங்களை அப்பியர் ஆகுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஒரு சப்ஸ்கிரைபரோட குழந்தையை மட்டும் காட்டியிருக்கேன் அவங்க இங்கே உடுமுல் பேட்டில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப வருஷமாக சேனல் ஃபாலோ பண்ணுறதா சொன்னாங்க மணி சேவிங் டிப்ஸுக்காகவும் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ்க்காகவும் சப்ஸ்கிரைப் பண்ணதா சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இது அதுக்கு அடுத்த நாள் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம் சேஃப்டி ரீசன்காக ஏரியா நேம் நான் சொல்கிறது இல்லை ஏரியா நேம் சொல்லினாலும் கோயம்புத்தூரில் இருக்கவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இது இந்த இடம் தானே மேடம் இது இந்த வீதி தானே அப்படி சொல்லி என்கிட்ட கேட்குறீங்க ஸோ இன் இப்போ எதுக்காக வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் எங்களுக்கு வந்து ஒரு சொந்த வீடு இருந்துச்சு அந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் வந்து இடிச்சிட்டாங்க நாங்கள் பெங்களூர்ல இருந்த டைமில் இது நடந்துருக்கு ஸோ வீடு எடி இடிக்கும் போது அப்பா வந்து வீடு இடிக்கிறத வீடியோ பண்ணியிருந்தாரு அதுதான் இதில் வந்து பார்ப்பீங்க ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த வீடு இடித்தது இது சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி வரும் இது வந்து கோயம்புத்தூரில் எங்களுக்கு இருந்த முதல் சொந்த வீடு புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் எங்கள் அம்மா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் இருந்தாங்க இப்போ அவங்க உயிரோட இல்லை அவங்க ஜீவன் பிறந்து ஒன் இயர்லேயே இறந்துட்டாங்க அப்பா வந்து சிவில் சப்ளைஸில் ஒர்க் இருந்தார் அதாவது இந்த ரேஷன் பொருட்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா சப்ளை பண்ணுவாங்க இல்லையா ரேஷனுக்கு அரிசி பருப்புலாம் சப்ளை பண்ணுவாங்க இல்லையா அதை வந்து சிவில் சப்ளைன்னு சொல்லுவாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ஒர்க் இருந்தாரு அம்மா வந்து போஸ்ட் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூரில் ஒர்க் இருந்தாங்க ஸோ அம்மாவுக்கு வந்து பக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மேரேஜான புதுசில் ஃபஸ்ட்டு வாடகைக்கு தான் இருந்தாங்க கோயம்புத்தூரில் அதுக்கப்புறமா இந்த சைட்டில் வந்து சின்னதாக ஒரு வீடு கட்டி இங்கே தான் ரெண்டு பேருமே இருந்தாங்க நானும் என் தம்பியும் பிறந்தப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க ஸோ அப்போ வந்து ரொம்ப பெரிய வீடுலாம் இல்லை கல் மட்டுமே வச்சு சின்ன இப்போ கட்டுற மாதிரியான கட்டடம் கிடையாது வெறும் கல் மட்டும் வச்சு மேலே அஸ்வஸ்தா ஷீட் போட்ட ஒரு வீடு தான் அதுக்கப்புறமா அம்மாவுக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து உடுமல்பேட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்புறம் உடுமல்பேட்டில் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் இப்போ இங்கே இருக்கிற சைட்டு வாங்கி வீடு அப்புறமா நான் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உடுமல்பேட்டில் வந்து சொந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க ஆனால் கோயம்புத்தூர் வீடு தான் வந்து அவங்களோட ஃபஸ்ட் வீடு அப்படின்றதுனால ரொம்ப சின்ன சைஸ் சைட்டு தான் பெருசாக இருக்கே தவிர வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரூம் தான் அந்த ஒரு ரூமில் தான் கிச்சன் ஹாலு வெளியே வந்து வாஷ் அந்த மாதிரி இருந்திருக்கு நான் இந்த வீடு பார்த்ததே இல்லை ஒரு ரெண்டு தடவை மட்டும் போயிருக்கேன் என்னென்னா வீடு வந்து வாடகைக்கு விட்டுருந்தாங்க நம்ம உள்ளே போய் எல்லாம் பார்க்க முடியாது இல்லையா ஸோ அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டது ஸோ அது என்னாச்சுன்னா ரொம்ப வருஷமாக வாடகைக்கு விட்டுருந்து ஒருத்தங்களே தான் ரொம்ப வருஷமாக வாடகைக்கு இருந்தாங்க அது கொஞ்ச நாளில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கல் வச்சு கட்டுனது அப்படின்றதுனால அது ஒரு சில இடத்துல இடிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு மேலே அந்த வீட்டுக்குள்ளே ஆளுங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீடு இடிஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு அதனால அவங்களை எப்படியாவது காலி பண்ணுங்கள் இந்த வீட்டை வந்து இடிச்சிடணும் தானாக இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாயிரும் சரிங்களா அதனால வந்து அவங்கள இந்த சம்மர் வெக்கேஷன் அப்போது சரி வேற வீடு காலி பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க காலி பண்ணி போனதுக்கப்புறமா கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த வீட்டை நாங்கள் இடிக்கிறோம் இது இடியிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுக்கணும் நம்ம வீட்டு பத்திரம்லாம் சப்மிட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஈபி கனெக்ஷனை வந்து கட் பண்ணுவாங்க இல்லை நிறைய ப்ரொசீஜர் ஆச்சு ஒரு வீடு இடிக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது ஸோ ஈபி கனெக்ஷனை கட் பண்ணாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது வந்து சர்வே பண்ணுவாங்க இடியற நிலமையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்வே பண்ணிட்டு இந்த வீட்டை இடிக்கிறதுக்கு வந்து அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த வீட்டோட ஓனர் முன்னாடி தான் அதை வந்து இடிக்கணும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ரொசீஜர்லாம் இருக்கு ஸோ அப்பாவை முன்னாடி வச்சு தான் இந்த வீடு இடிச்சிருக்காங்க எனக்கு வந்து அப்பா இந்த வீட்டை இடிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா அம்மாவோட ஞாபகமாக அந்த வீடு இருந்துக்கிட்டே இருந்தது அது வந்து இடிக்கிற மாதிரியான ஒரு ஐடியாவோ இல்லை வேறு எந்த ஐடியாவும் இல்லை பட் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப பழைய கன்ஸ்ட்ரக்ஷன்றதுனால வேறு வழியே இல்லாமல் இடிச்சிட்டாங்க ஸோ இது என்ன பண்ண போகிறாங்க இனிமேட்டுன்னு தெரியல ஸோ இது எப்படி இடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது நான் நினச்சா ஜேசிபியை வச்சு இடிச்சிருப்பாங்கன்ட்டு ஏன்னா ஜேசிபி வச்செல்லாம் இடிக்கிற அளவுக்கு இல்லை அந்த கட்டடம் அது வெறும் கல் மட்டும் வச்சு கட்டினனால சும்மா ஆளுங்க வந்து அந்த கடப்பாரை வச்சு இடிச்சிருக்காங்க அதுக்கே அதை டப்புன்னு உதிர்ந்து விழுந்துருச்சு அதுக்கப்புறமா ஜேசிபி வச்சு தான் அந்த மண் கல்லெல்லாம் எடுத்திருக்காங்க ஸோ இந்த சைட்டும் ரொம்ப மெயின் ஏரியாவில் இருக்குது செமையான ஒரு வாடகை வர மாதிரியான ஒரு ஏரியா இந்த சைட்டில் வந்து முடியதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பா ஆரம்பிப்பாரான்னு எனக்கு தெரியல பட்டு இப்போதைக்கு சரி இந்த இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம் மேபி வீடு வந்து இந்த மாதிரி டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்னா இப்படியெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் வந்து கவர்மெண்டில் இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனாவது உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றதுனால இந்த வீடியோவில் இதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே சைட்டு வாங்கி வீடு கட்டுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் அது நான் இப்போ ரீசண்டாக புரிஞ்சிக்கிட்டேன் உங்களுக்கு வந்து கட்டடம் டெமாலிஷ் ஆனால் கூட சைட்டுக்கு இருக்கிற வேல்யூ வந்து வேறு லெவல் எல்லாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே பார்த்தீங்கன்னா தலை சுற்றுற அளவுக்கான ஒரு ரேட்டில் போகிறதா சொன்னாங்க ஸோ தௌசண்ட் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இந்த இடம் வந்து கண்டிப்பாக அப்பா விற்கமாட்டார் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்போ அந்த மாதிரி இருந்தது எனக்கு கேட்டுட்டு இது வந்து ஆக்சுவலாக பெங்களூர்லயும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் நான் கேள்விப்பட்ட ஒரு ரேட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க அதனால தான் எங்களால் சைட்லாம் வாங்க முடியாதுன்னு நாங்கள் ஃப்ளாட் வாங்கினோம் அதே ரேட்டு தான் இப்போ சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ